بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. அன்பிக்குரிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரர்களால் அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயிரிய நோக்கில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் நமது பகிரங்க விரோதியாக அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய ஷைத்தானை பற்றியும் அவனது சூழ்ச்சிகளை பற்றியும் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும்போது, இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன் என்று குறிப்பிடுகிறான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களின் பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக நாம் இதை விளங்குகிறோம் என்று சொன்னால், ஷைத்தான் ஏதும் மறைமுகமான எதிரி அல்ல, அவன் ஒரு பகிரங்கமான விரோதியாக எதிரியாக இருக்கிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான், அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நர்மையான சகோதரர்களே, நம்மிலே பலர் நமது வாழ்க்கையிலே நமக்கு எதிரிகள் யார் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். இவர் எனக்கு தொழிலிலே எதிரி, வியாபாரத்திலே எதிரி, இவர் குடும்பத்தில் எதிரி, இப்படி பல எதிரிகளை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எவன் உண்மையான எதிரியாக பகிரங்க விரோதியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானோ, நாம் அவனை இன்னும் சரியாக இனம் கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய சூழ்ச்சிகள் என்ன என்பதை உரிய முறையிலே நாம் இனம் காணவில்லை. அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் உரிய முறையிலே இனம் காணவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை தழுவோம், நாம் கை சேதத்துக்குள்ளாகுவோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக திரும்ப திரும்ப அவனை பற்றிய செய்திகளை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் உரிய முறையிலே இனம் காண வேண்டும். இப்லீஸுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், நாம் உம்மை படைத்தோம், உங்களுக்கு அழகிய ஒரு தோற்றத்தை தந்தோம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த செய்தியை இங்கே சொல்லிவிட்டு, சும்ம குல்லாலில் மலாயிகா,
நாம் பிறகு வானவர்களுக்கு சொன்னோம், உஸ்ஜுது, நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னோம். அப்போது மலக்குகள் அனைவரும் சுஜூத் செய்தார்கள், இபிலீஸை தவிர. அவன் சுஜூத் செய்யக்கூடியவர்களில் ஒருவனாக அவன் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான், காலமா மனஅக அல்லா தஸ்ஜுத் இத அமர்த்துக், நான் உனக்கு ஏவிய நேரத்திலே உன்னை சுஜூத் செய்ய விடாமல் தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனுடைய பதில் என்ன? அவன் சொல்கிறான், கால அன ஹைரும் மின்ஹு, நீ யாருக்கு சுஜூத் செய்யுமாறு சொல்கிறாயோ அவரை விட நான் சிறந்தவன். அவனுடைய வாதத்தை பாருங்க, ஹலக்தனி மின்னாரி, நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், வஹலக்தஹு மின் தீன், ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், அப்போ யார் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்விடம் இவன் கேள்வி எழுப்புகிறான். நர்மையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், இவனும் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குகளே வானவர்களே என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து சுஜூத் செய்கிறார்கள். அப்ப ஷைத்தான் நீங்க என்ன கவனிக்கணும் சொன்னா, அதாவது இபிலிஸ், இந்த இபிலிஸை பொறுத்தவரையில் இபிலிஸ் என்ன சொல்கிறான், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் என்று சொல்கிறான். அவன் அங்கே எதை மறுக்கவில்லை, நிராகரிக்கவில்லை என்றால், நீ என்னை படைக்கவே இல்லை என்று சொல்லவில்லை, நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இபிலீஸை பொறுத்தவரையில் அவன் ஒரு முஷ்ரிக் அல்ல, அவன் ஒரு காஃபிரும் அல்ல. இங்கே அவன் செய்த தவறு என்னது என்று சொன்னால், இங்கு அவன் செய்த தவறு அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் நிராகரித்தான் இல்லையா. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை அவன் இங்கு நிராகரிக்கிறான். சிலர்கள் சொல்வார்கள், பாருங்க, ஷைத்தான் தான் அவருடைய சிந்தனை விளையாடுறார்கள். ஷைத்தான் இருக்கிறானே அவன் தான் ஒரிஜினல் தௌஹீத்வாதி. ஷைத்தான் இருக்கிறான் அவன் யாரு, அவன்தான் ஒரிஜினல் தௌஹீத்வாதி. ஏண்டா, அவன் வந்து ஆதமுக்கும் சுஜூத் செய்யலை. அவன் யாரு, அல்லாஹ்வை விட்டு ஆதமுக்கு கூட அவன் சுஜூத் செய்யலை, அவன் தான் பியூர் தௌஹீத்வாதி. யாரு இவங்க? என் அருமையான சகோதரர்களே, அங்கு என்ன பார்க்க வேண்டும், ஷைத்தான் அங்கு நிராகரித்தது யாருடைய கட்டளையை, அதான் கவனிக்க வேண்டும். ஷைத்தான் அங்கு நிராகரித்தது ரப்புடைய கட்டளையை நிராகரித்திருக்கிறான். ரப்புடைய கட்டளை நிராகரித்தது மாத்திரமல்லாமல், நான் இது தவறாக செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொன்னானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அல்லாஹ் திரும்ப கேட்குறானா இல்லையா, நீ ஏன் வந்து சுஜூத் செய்ய மறுத்தாய், யாழ்லா நான் மறந்து விட்டேன், அல்லது ஏதோ ஒன்று சொல்லி என்னை மன்னித்துடுவான்னு சொன்னானா, அவன் கர்வம் கொண்டான். அவன் எப்படி சொல்கிறான், இப்போ நாம் வந்து தவறு செய்கிறோம், தவறு செஞ்ச உடனே என்ன செய்கிறோம், யாழ்லா என்னை மன்னித்து விடு, யாழ்லா என்னை மன்னித்து விடு என்று ரப்பிடம் மன்னிப்பு கேட்கிறோம், அவன் மன்னிக்கிறான். ஷைத்தான் வந்து அப்படியே செஞ்சாங்க, இபிலீஸ் அப்படியே செய்தான். இபிலீஸ் வந்து கர்வத்துடன் ஆணவத்துடன் அவன் மறுத்தது மாத்திரமல்லாமல் ரப்பை எதிர்த்து பேசுகிறான். அருமையான சகோதரர்களே, இங்கு அவன் மறுத்தது யாருடைய கட்டளையை, ரப்புடைய கட்டளையை. இங்கு நாம் இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை விளங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், சிலரை நாம் பார்க்கிறோம், அவர்கள் சில இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுவார்கள், இன்னும் சில இபாதத்துகளில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட பகுத்தறிவுக்கு எது பொருத்தமாக தெரிகிறதோ அப்படியான இபாதத்துகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. அவங்களோட பகுத்தறிவுக்கு படல்னு வைங்க, அந்த இபாதத்தில் அவங்க ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். இப்படி நாங்கள் பார்க்குறோம். சிலர் எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு கல்லெறிகிறதெல்லாம் அதெல்லாம் என்னது, இப்படி பேசுகிறார்கள், கல்லெறிவதெல்லாம் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பகுத்தறிவுக்கு இதெல்லாம் பற்ற மாதிரி தெரியல, இப்படி ஷைத்தான் பேச வைக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், உனது பகுத்தறிவுக்கு படலாம், படாமல் இருக்கலாம், இது என்னுடைய கட்டளை, நீ செய்தாக வேண்டும் இல்லையா. நாம் எல்லாம் அடியார்கள், அப்போ அந்த அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். காபாவுக்கு செல்கிறோம், சென்று காபாவை 7 முறை வலம் வர வேண்டும்,
அப்போ காபாவை ஏழு முறை வலம், இது எனது பகுத்தறிவுக்கு படல, இது என்ன செய்யல, இது எனது பகுத்தறிவுக்கு படல என்று சொல்லி ஒருவன் இருக்க முடியுமா? இது ரப்புடைய கட்டளை, அவன் இந்த இபாதத்தை இப்படித்தான் செய்யுமாறு கட்டளை இட்டு இருக்கிறான் என்றால் அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இபாதத், அந்த வணக்கம் பகுத்தறிவுக்கு படலாம், படாமல் இருக்கலாம், ரப்புடைய கட்டளையா, அதை செய்தாக வேண்டும். இங்க செய்தான் என்ன செய்தான், தனது பகுத்தறிவை பயன்படுத்துகிறான், ஆணவம் கொள்கிறான், அல்லாஹுடைய அருளை விட்டு அவன் வெளியேற்றப்படுகிறான். அல்லாஹுடைய அருளை விட்டு என்ன செய்கிறான், அவன் வெளியேற்றப்படுகிறான். சைத்தான் எடுத்தீங்கன்னா ஆதமுக்கு தான் சுஜூத் செய்யல, இப்ப இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுக்கே சுஜூத் செய்யாம வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, வாழ்நாள் முழுவதும் ரப்புக்கே சுஜூத் செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சைத்தான் என்ன விரும்புகிறான், நான் எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறி அவனது அருளை விட்டு வெளியேற்றப்பட்டேனோ அதுபோன்று இவர்கள் எவரையும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய விடக்கூடாது, இதை விட்டு தடுத்து இவர்களை நரகத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, சிலரை பாருங்க, ஆச்சரியமா இருக்குது, எப்படி அவன் பாவத்தில் இருக்கிறான் அதை வந்து பெருமையாக நினைக்கிறான், பாவத்தில் இருக்கிறான் பாவத்தில் இருப்பதை பெருமையாக நினைக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஷைத்தான் எப்படியெல்லாம் அவர்களுக்குள் விளையாடுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், வைதா கீல லஹு தக்கில்லா, அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹஸதுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம் என்று அல்லாஹ் சொல்கிறான், பாவத்தை கண்ணியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படியே அல்லாஹை பயப்படுங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு அவங்க பயப்பட தயாரில்லை, என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பாவத்தை தான் நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். எதை நியாயப்படுத்தி பேசுறாங்க, தான் இருக்கக்கூடிய பாவத்தை, அந்த பாவத்தை கர்வத்தோடு அதைத்தான் பேசுகிறார்கள். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம் அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொன்னா குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு என்ன செய்றாங்க, ஒவ்வொரு சாராரும் தங்கள் எதிலே இருக்கிறார்களோ அதை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் இருக்கிறது வழிகேட்டல, தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான், அப்படி இருந்தும் அவன் அதை கொண்டு என்ன செய்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். பாருங்க, ஷைத்தான் எப்படியெல்லாம் விளையாடுகிறான் என்று பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் ஒரு முஷ்ரிக் அல்ல, இப்லீஸை பொறுத்தவரை அவன் தான், இப்லீஸ் தான் ஆரம்பமானவன். அந்த இப்லீஸை பொறுத்தவரையில் அவன் ஒரு முஷ்ரிக் அல்ல, அவன் காவிரும் அல்ல. நீங்க எந்த அளவுக்கு குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 59வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் என்ன சொல்கிறான், இது காலில் இன்சான், மனிதனுக்கு அவன் சொல்வதை நினைவு கூறுங்கள். அவன் சொல்கிறான், உக்ஃபுர், நீ ஒரு நிராகரிப்பாளனாக ஆகிவிடு, அல்லாஹ்வை நிராகரித்து விடு என்று ஷைத்தான் சொல்கிறான். ஃபலம்மா கஃபர, ஷைத்தான் நிராகரித்தவுடன் கால இன்னி பரி உம்மின், நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் சொல்கிறான். யாரு, ஷைத்தான் சொல்கிறான், அவன் நிராகரிச்சிட்டான். நிராகரித்த பிறகு ஷைத்தான் சொல்கிறான், உன்னை விட்டு நான் விலகி கொண்டேன். அது மட்டும் இல்லை, என்ன சொல்றான், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை நான் பயப்படுகிறேன். ஷைத்தான் சொல்லக்கூடிய கூற்று இது. நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்யறான், ஏன்னா அவன் கூட குஃபுர செய்யல, அவன் என்ன செய்யல, அல்லாஹ்வை அவன் மறுக்கவில்லை, அவன் இணை வைக்கவும் இல்லை. இவன் அதை விட பெரிய கொடிய பாவத்தை செய்யறான். யாரு இவன், அதனால் சொல்றான், நான் உன்னை விட்டு விலகி கொண்டேன், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் சொல்றான், ஹலக்தனி மின்னார், நீ என்னை நெருப்பால் படைத்தாய் என்று என்ன செய்யறான் ஷைத்தான். ஷைத்தான் கூட என்ன செய்யல, படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுக்கவில்லை. இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் மறுப்பு கொள்கை என்று இருக்குதா இல்லையா, இந்த நாத்திகர்கள். ஷைத்தான் கூட இப்படி இல்லை, இவர்கள் எப்படி ஷைத்தானுடைய பாருங்க, எப்படி எல்லாம் ஷைத்தான் இவர்களை விளையாடுறான்னு பாருங்க. ஷைத்தான் யார் கிடையாது, அவன் அந்த இபிலீஸை பொறுத்தவரை ஷைத்தான் அந்த கூட்டத்தை பொறுத்த அவர்கள் முஷ்ரிக்குகளோ காபிர்களோ கிடையாது. ஆனால் எப்படி மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க, ரப்பையே நிராகரிக்கக்கூடிய நாத்திகத்தையே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, டார்வினுடைய அந்த கொள்கை, மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்ற கொள்கை,
ஷைத்தான் கூட என்ன சொன்னான், நீ தான் என்னை படைத்தாய் என்று சொன்னான். ஷைத்தான் கூட எப்படி சொன்னான், இபிலிஸ் சொன்னான், நீ தான் என்னை படைத்தாய். பாருங்க இந்த கொள்கையை இதை எப்படி நினைக்கிறான், இது வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவம் மாதிரியும், இது ஒரு பெரிய விஞ்ஞான முன்னேற்றம் மாதிரி இதை பெருமையாக பேசிக்கொண்டு, அடே இது உனக்கு கேவலம் இல்லையா, நீ குரங்கால் வந்தா என்று சொல்வது, நீ குரங்கிலிருந்து பிறந்தா என்று சொல்வது கேவலமா அல்லது கௌரவமா? அது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு சைத்தான் விளையாட்டான்னு பாருங்கள். அடே உன்னை ஒருவன் படைத்தான் என்று சொல்வது கண்ணியமா, நீ குரங்கிலிருந்து வந்தா என்று சொல்வது கண்ணியமா, எது கண்ணியம்? அப்போ எதை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள், இதுதான் அவர்களுக்கு எது தெரியுது, இதுதான் விஞ்ஞானம் என்று. அப்போ இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள், ஷைத்தான் இவர்களது சிந்தனைகளிலே விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பொறுத்தவரையில் அந்த சூழ்ச்சிகள் என்பது மிக மிக நுட்பமானவைகள். அடுத்து நீங்கள் என்ன கவனிக்கணும் சொன்னால், இபிலீஸை பொறுத்தவரையில் இபிலீஸ் அவன் எதற்கு அவகாசம் கேட்டான், நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இபிலீஸ் அவகாசம் கேட்டதெல்லாம் கால அம்விர்னி இலா யோமி யுபாசூன், அனைவரும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தாண்டு தான் கேட்டான். எதுவரை அவனுக்கு அவகாசம், இபிலீஸ் கேட்கிறான், அனைவரும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம். அப்போ அந்த இபிலீஸை பொறுத்தவரையில் அவன் மரணிக்கவில்லை, ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சுஜூத் செய்ய மறுத்தான இபிலீஸ் அவன் என்ன செய்யல, அவன் மரணிக்கவில்லை, அவன் கியாமத் நாள் வரை அவன் உயிரோடு இருப்பான், அவனுக்கு அதற்குரிய அவகாசம் வழங்க அல்லாஹ் எப்படி சொல்றான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கால இன்னக மினல் முன்வரீன், உனக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க என்ன சிந்திக்க வேண்டும் சொன்னா, அப்ப இபிலீஸ் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன், எல்லா நபிமார்களையும் அவன் சந்தித்திருக்கிறான் இல்லையா, எல்லா நபிமார்களையும் சந்தித்திருக்கிறான், அது மாதிரி ஃபிரௌனை சந்தித்திருக்கிறான் இல்லையா, நம்ரூதை சந்தித்திருக்கிறான், ஹாமானை சந்தித்திருக்கிறான், அபூஜஹலை சந்தித்திருக்கிறான், இப்படி கொடிய மனித இனத்தில் உள்ள ஷைத்தான்களையும் அவன் சந்தித்திருக்கிறான் இல்லையா, ஏன்னா இவர்களெல்லாம் அவனுடைய அடியாட்கள். அப்போ எனவே நறுமையான இபிலீஸை பொறுத்தவரையில் அவன் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தோடு செயல்படுகிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவியையும் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே குடியமர்த்துகிறான் இல்லையா. சுவர்க்கம் என்று சொன்னால் என்னது, அதில் எந்த ஒரு கவலையும் இருக்காது அதுதானே, அதில் எந்த ஒரு கவலையும் அதிலே இல்லை, எந்த ஒரு கஷ்டம் துன்பம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சுவர்க்கத்திலே அந்த இருவரையும் அல்லாஹு தஆலா குடியமர்த்தி விட்டு எல்லாத்தையும் அனுபவிங்க என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிங்க என்று சொல்லிட்டு ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் நெருங்கக்கூடாது, சுபஹானல்லாஹ், எல்லா சுவர்க்கத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிங்கள், ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்கக்கூடாது. இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா, நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு மரம் அனைத்தையும் அனுபவிக்கலாம். அப்படி அல்லாஹு தஆலா இப்படி ஒரே ஒரு விஷயத்தை தான் தடுக்கிறான், ஒன்றை ஒன்றை தடுக்கிறான். அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்ப இபிலீஸ் என்ன செய்கிறான்னு சொன்னா, இபிலீஸ் எப்படி இவர்களை வழிகெடுக்கலாம் என்று அவன் சிந்திக்கிறான், இவர்களை எப்படி வழிகெடுக்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், அதாவது ஷைத்தான் ஊசலாட்டத்தை தான் உருவாக்குகிறான். நல்லா புரிஞ்சுக்கோ, ஷைத்தான் என்ன செய்யறான், ஒரு ஊசலாட்டத்தை உருவாக்குகிறான். காலைய ஆதம் அவன் போயிட்டு என்ன சொல்றான், நீங்க இந்த மரத்துக்கு நெருங்காதீங்க, இதில் உள்ள கனியை நீங்க சாப்பிடாதீங்கன்னு அவன் சொல்லலை, அப்படிலாம் அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, காலைய ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அலைஹி சொல்கிறான், ஆதமே ஹல் அதுல்லுக்கு அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கில்லா இபிலா, என்ன சொல்கிறான், இந்த மரம் இருக்குதுனே, அல்லாஹ் வந்து நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரம் இருக்குதானே, அந்த மரத்தை பொறுத்தவரை அது எப்படி தெரியுமா, அதை வந்து நீங்கள் நெருங்கி அதில் உள்ள கனியை சாப்பிடுவது என்பது நீங்கள் சுவர்க்கத்தில் நிலையாக இருப்பீங்க, என்ன செய்வீங்க, நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள், உங்களுக்கு வந்து எப்படி ஒரு அழிவே இல்லாத ஒரு முடிவே இல்லாத ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரத் தாஹாவுடைய 120 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான் சொன்னா, பாருங்க ஷைத்தான் எப்படி சொல்றான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் ஏன் தெரியுமா உங்களுக்கு இதை தடுத்தான், ரெண்டு விஷயத்துக்கு, ரெண்டே ரெண்டு விஷயம் தான், சாப்பிடக்கூடாது அவன் சொல்லலை,
இல்லான் தக்கூனா மலக்கைன், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருவீங்க, இரண்டு மலக்குகளாக மாறிடுவீங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா, இதன் பக்கம் நெருங்கி இதை உண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இரண்டு மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். அவு தக்கூனா மினல் ஹாலிதன், அல்லது நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக நிலையாக இருப்பீர்கள். இதை சொல்லிட்டான் வகாசமகுமா, அவன் அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ்வின் மீது சத்தியம் இடுகிறான். யார், ஷைத்தான். யாரா ஷைத்தான் வந்து அல்லாஹ் மேலே தான் சத்தியம் செய்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா தர்ஹா மேலே சத்தியம் செய்கிறான். புரியுது சொல்கிறது, தர்ஹா மேலே அவுளியா மேலே சத்தியம் செய்கிறான். ஷைத்தான் கூட அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் மீது சத்தியம் இட்டு சொல்கிறான், இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், நான் வந்து உங்களுக்கு ஒரு உபதேசம், ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன செய்கிறேன், இது ஒரு அட்வைஸ், இது நல்ல ஒரு உபதேசம், வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் முடிவு செய்து அவனை கையில் உள்ளது. அப்படி விட்டுட்டு போயிட்டான். எப்படி, இதை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு என்னது, மலக்குகள் ஆகிடுவீங்க, அல்லது உங்களுக்கு நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருந்துருவீங்க. அப்போ அவன் சாப்பிடக்கூடாதன்றோ நெருங்கக்கூடாதன்றோ அவன் சொல்லவில்லை. இப்படியான ஒரு ஊசலாட்டத்தை தான் அவன் உருவாக்குகிறான். பாருங்க, அல்லாஹ் தடுத்தது ஒரே ஒரு விஷயம், என்ன செய்தார்கள், அங்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு அவர்கள் அந்த சூழ்ச்சிக்கு அடிமையானார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் ஷைத்தான் அவகாசம் கேட்டான். அவகாசம் கேட்கும் போது அவன் சில செய்திகளையும் சேர்த்து சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவன் சொல்கிறான், ஃபபி இஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், உனது கண்ணியத்தை கொண்டு சொல்கிறேன், லஹூவி அன்னஹும் அஜ்மயீன், அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். எப்படி சொல்கிறான் பாருங்க, அல்லாஹ்விடத்தில் எடுக்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ தைரியம் இருக்கு இவனுக்கு. இப்லீஸ் என்ன சொல்கிறான், லஹூவி அன்னஹும் அஜ்மயீன், அந்த அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இதை சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், உனது அடியார்களில் இஹ்லாஸாக செயல்படுபவர்களை தவிர, உன்னையே சார்ந்திருப்பவர்களை தவிர அவங்கள வழிகெடுக்கல. சுப்ஹானல்லாஹ். இது இந்த இதனுடைய சிறப்பை பாருங்க. எந்த சிறப்பு, இவர்கள் அல்லாஹ்வுக்காக செயல்படுகிறார்களோ, இவர்கள் அல்லாஹ்வுக்காகவே தங்களை ஆக்கி கொண்டார்களோ, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவே அமைத்து கொண்டார்களோ, இவர்கள் இஹ்லாஸாக செயல்படுகிறார்களோ, அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அவனே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஷைத்தான் செய்தான், அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு வந்திருக்கிறான், அனைவரையும் வழிகெடுப்பான், நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும் போது, வல உதில் அன்னகும், நான் அவர்களை வழிகெடுப்பேன், வல உமன்னிய அன்னகும், அவர்களுக்கு நான் ஆசை காட்டுவேன், பலவிதமான ஆசைகளை காட்டுவேன், அவர்களுக்கு வல ஆமுர் அன்னகும், தவறானவற்றை பாவமானவற்றை எல்லாம் ஏவேன், பல யுபத்தி கொன்ன ஆதானல் அன் ஆம், அதே போன்று கால்நடைகளுடைய காதுகளை வெட்டுவதற்கு அறுப்பதற்கு நான் ஏவுவேன், வல ஆமுர் அன்னகும் பல யுகைரன் ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் நான் அவர்களுக்கு ஏவுவேன் என்று இவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறான், இப்படி அவன் சபதம் எடுக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், யஐதுஹும் வயுமன்னிஹும் வமா யஐதுஹும் ஷைத்தானு இல்லா உரூரா, ஷைத்தான் என்ன செய்கிறான், அவன் ஆசை காட்டுவதெல்லாம், அவன் வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தவிர எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வெறும் ஏமாற்றம், இதெல்லாம் என்னது, வெறும் ஏமாற்றங்கள். அல் குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், கால ஃபபிமா அஹ்வைதனி, நீ என்னை வழிகெடுத்து விட்டாய், லஅக்உதன்ன லஹும் ஸிராதகல் முஸ்தகீம், நான் நேரான வழியிலே அமர்ந்து அவர்களை வழிகெடுப்பேன். எதில், சத்திய வழியிலே, நேரான வழியிலே இருந்து நின்று அதில் உட்கார்ந்து கொள்வேன், உட்கார்ந்து கொண்டு அவர்களை வழிகெடுப்பேன். சும்மல் ஆத்தி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு வலப்புறமாக இடப்புறமாக வந்து நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் என்ன செய்கிறான், இப்லீஸ் ரப்பிடம் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அவனது வழிகேடுகள், அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் உரிய முறையில் இனம் காண வேண்டும். அல்லாஹு தஆலா அவனை ஒரு பகிரங்க எதிரியாக, விரோதியாக குர்ஆனின் மூலம் நமக்கு சொல்கிறான் என்றால், அவனை நாம் ஒரு பகிரங்க விரோதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படையான வாழ்க்கையில் அவர்களுக்கு ஷைத்தான் எதிரி போன்றிருப்பார்கள், ஆனால் தனிமையில் ஷைத்தான் அவர்களுக்கு நண்பன். தனிமை என்று வந்துவிட்டால் ஷைத்தான் அவர்களுக்கு யாரு, அவர்களுக்கு நண்பனாக இருப்பார்கள். இல்லை, என் அருமையான சகோதரர்களை, ஷைத்தான் எப்போதும் நமக்கு எதிரியாக இருக்க வேண்டும், அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன்
அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் என்ன செய்வதில்லை, அவன் நேரடியாக வருவதில்லை இல்லையா, மாறாக என்ன செய்கிறான், அவன் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். அவனுடைய ஊசலாட்டங்கள் எந்த அளவு பலமிக்கதென்றால், நீங்க சூரத்து நாஸ் எடுத்து பாருங்க, சூரத்து நாஸில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவனுடைய ரப்புடைய மூன்று பண்புகள், ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்று, மக்களுடைய ரப், மக்களுடைய இரட்சகன், மக்களுடைய கடவுள், மக்களுடைய ஆட்சியாளன், அரசன், இப்படி அவனுடைய பண்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் எதை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு சொல்கிறான், அதாவது மறைமுகமாக ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவானே அவனை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு தான் பணிக்கிறான். அப்ப ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இங்கு சிந்திக்க வேண்டும் அவனுடைய சூழ்ச்சிகள். நாம் நினைக்கிறோம் அடுத்த வீட்டுக்காரனை எதிரியா பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை விரோதியாக பார்க்கிறோம், நமது தொழில பக்கத்து சீலனுடைய விரோதியாக பார்க்கிறோம், எதிரியாக பார்க்கிறோம். இப்படி எதிரிகளாக பார்க்கக்கூடியவர்கள் ஷைத்தானை தங்களுடைய எதிரியாக பார்க்க தவறுகிறார்கள். ஷைத்தான் தான் இந்த சூழ்ச்சிகளை செய்கிறான் என்பதை அவர்கள் சிந்திக்க தவறுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவன் என்ன செய்கிறான், ஊசலாட்டங்களை அவன் உருவாக்குகிறான். ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நேரடியாக நீங்கள் செய்யக்கூடாது, நான் உங்களை தடுக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான், உங்களை அப்படி அவன் தடுப்பதில்லை. உதாரணமாக வைங்க, தொழுகைக்கு அதான் சொல்லப்படுது, தொழுகைக்கு அழைப்பு வருது, நீங்கள் ஸ்கைப்பில் உட்கார்ந்து என்ன செய்கிறீங்க, வீட்டுக்கு பேசி கொண்டிருக்கிறீங்க. பேசி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது, ஷைத்தான் முதலாவது உங்களுக்கு என்ன மெசேஜ் தருவான் தெரியுமா, அதான் சொன்னால் அதுக்கு பிறகு 20 நிமிடம் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 20 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் இருக்குது. அது நிறைய ஒரு பெரிய நேரம், அடுத்ததுக்கெல்லாம் ஒரு சின்ன நேரமாக தான் தெரியும். இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஷைத்தான் செய்வோம், அது ஒரு பெரிய நேரமாக காட்டுவான். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யலாம், பேசலாம். அப்போ இப்போ அந்த 15 நிமிடங்களும் அப்படி முடிய நெருங்கி கொண்டு வருது. அப்போ அடுத்து ஷைத்தான் என்ன மெசேஜ் தருவான் தெரியுமா, நீ வந்து உனது மனைவியோடு பேசுகிறாய், உனது பிள்ளைகளோடு பேசுகிறாய், இதுவும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, இதனது அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, இந்த கடமையை நீ செஞ்சுட்டு என்ன செய்யலாம், உனக்கு தொழுது கொள்ளலாம். இப்படி நியாயங்கள் என்ன செய்யறான், அடுத்து போடுறான். எல்லாருமையான சகோதரர்களே, அப்போ என்ன செய்யுது, ஜமாத்து தவறுகிறது, பார்க்குறோமா இல்லையா. அப்போ இப்படி என்ன செய்கிறான் ஷைத்தான், இப்லீஸை பொறுத்தவரையில் அவனுடைய கூட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்கத்தை நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், அப்போ தான் வழி கெடுக்கலாம் அப்படியே இல்லையா. அவர்களுக்கு மார்க்கத்துடைய எல்லா சட்ட திட்டங்களும் நுணுக்கமாக தெரியும், அதனால தான் அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம், வழி கெடுக்க முடியும். என் அருமையான சகோதரர்களே, அதனால் தான் ஒரு அரபு கவிஞன் பாடுகிறான், தக்வா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல் ஒருவருக்கு சிறப்பு இருக்குமாக இருந்தால் அது ஷைத்தானுக்கு தான் என்று சொல்கிறார்கள். இறையச்சம் இல்லாமல், தக்வா இல்லாமல் ஒருவருக்கு சிறப்பு இருக்குமாக இருந்தால் அது அந்த இபிலீஸுக்கு தான். ஏன்னா அவன் அவ்வளவு என்ன செய்கிறான், அவ்வளவு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான், விளங்கி வைத்திருக்கிறான், எப்படியெல்லாம் வழிகெடுக்கலாம் என்பதை அவன் என்ன செய்கிறான், மிக துல்லியமாக அறிந்து விளங்கி வைத்திருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாபிர் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தி, இன்ன அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், அந்த இப்லீஸுடைய சிம்மாசனத்தை பொறுத்தவரையில் அது கடல் மீது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஃபயபஹு சராயா, அவனுடைய படைகளை எல்லாம் அவன் என்ன செய்கிறான், அனுப்பி கொண்டே இருக்கிறான். எதற்காக, ஃபயஃப்தினூனன்னாஸ், மக்களை வழிகெடுப்பதற்காக, மக்களை குழப்புவதற்காக அவன் தனது படைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இப்படி ஷைத்தான் என்ன செய்கிறான், அனுப்பிட்டு திரும்ப எல்லாரையும் எல்லாரையும் என்ன செய்கிறான், அழைக்கிறான். அழைத்து அன்றையுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேணும். அந்த அறிக்கையை என்ன செய்து குட்டி ஷைத்தான்கள் எல்லாம் அங்கே அறிவிக்கும். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படியெல்லாம் வழிகெடுத்தார்கள் என்பதை சொல்வார்கள். ஒரு ஷைத்தான் சொல்லும், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தினேன். அப்ப என்ன செய்யறான், நீ கிட்டவா, இன்றைக்கு நீதான் யாரு ஹீரோ, எல்லாரும் பாருங்க இன்றைக்கு யாரு
இவர்தான் இன்றைக்கு ஆள் என்று சொல்லி அவன் காட்டுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இன்னும் சில சந்தர்ப்பம் எடுத்தீங்கன்னா கணவன் மனைவியை பிரிக்காமலும் வைப்பான் சைத்தான். ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் பாவத்தில் இருப்பாங்க. அப்போ சைத்தானுக்கு என்ன பிரச்சனை கிடையாது? ரெண்டு பேரும் என்னது பாவத்திலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பார்களா? அங்கே என்ன செய்யலாம்? சைத்தான் அவர்களை இணைத்தே வைப்பான். எனவே அவன் எப்படி தேவையோ அப்படி அவன் என்ன செய்கிறான்? அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? நாம் ஒரு பக்கமாக கூடுதல் கவனம் செலுத்துவோம், அந்த பக்கத்தில் அப்படியே சைத்தான் நம்மளை விட்டு விடுவான். அவன் வேறொரு பகுதியில் அவன் என்ன செய்வான்? நம்மை பிடிப்பான். உதாரணம் நீங்க எடுத்து பாருங்க, சிலரை நாம் பார்க்கிறோம் இபாதத்தில் மிக கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். இபாதத்தில் எந்த அளவுக்குன்னா அவர்களை மிஞ்சி யாருமே கிடையாது. நாங்கள் கூட பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இபாதத்தில் இருப்பாங்க. அந்த அளவு ஜமாத்து தவறாது, முன் சஃபுல இருப்பார்கள், சுண்ணத்தான தொழுகைகளை அவர்கள் தவற மாட்டார்கள். இப்படி இபாதத்துகளில் அவ்வளோ ஒரு பேணுதல் இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் என்று வந்துவிட்டால் சைத்தான் அங்கே என்ன செய்வான் தெரியுமா? அவர்களை பிடித்துக் கொள்வான். ஹலால் ஹராமை பேண மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டார்கள்? ஹலால் ஹராம் அவர்களுடைய வாழ்நாளில் பேணப்பட மாட்டாது. இப்படி நாம் என்ன செய்யணும்? சைத்தான் என்ன செய்யறான்? அங்கே விட்டான் இபாதத்தில், நீ அதில் போ, அங்கே உன்னை வழி கெடுக்கிறல்ல, உன்னை நான் எங்கே வழி கெடுக்கிறேன் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இதில் என்னல்ல ஹலால் ஹராம் பேணுவதில்லை. இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொமிஸ் என்ற பேரில், கமிஷன் என்ற பேரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க? ஹலால் ஹராமை பேணாமல் தங்களுக்கு பல நியாயங்களை கூறிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறோமா இல்லையா? கமிஷன் என்ற பெயர் என்னது? தங்களுக்கு பல நியாயங்களை கூறிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான சகோதரர்களே, ஜக்காத்தை அறவிடுவதற்காக வசூலிப்பதற்காக சென்ற ஒரு நபித்தோளுடைய செய்தியை நாம் அறிவோம். அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜக்காத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். யா ரசூலல்லாஹ், இது எனக்கு தரப்பட்டது, இது எனக்கு தரப்பட்ட ஒன்று என்று சொல்லி சொன்னார்கள். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ வீட்டில் உட்கார்ந்துருந்தா இதை கொண்டு வந்து தந்திருப்பாங்களா? நீ வீட்டில் வெறுமனே அமர்ந்து விட்டால் இது உனக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? அதை தடுத்ததை பார்க்கிறோம், அந்த வாயிலை அடைப்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன செய்கிறாங்க? பல நியாயங்களை கற்பித்து கொண்டு இப்படி ஹராமான வழியிலே பொருளீட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம். மிக அப்போ சைத்தான் பாருங்க, ஒன்றில் என்ன செய்கிறான்? அவர்களை முழுமையாக விட்டு விடுகிறான். இன்னும் ஒன்றிலே பிடிக்கிறான். இன்னும் சிலரை பார்க்கிறோம் இபாதத்திலே கவனமாக இருப்பார்கள், ஆனால் அகீதா கொள்கை என்பது இருக்காது. சிறுக் அவ்வளவு சிறுக்கேதம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும். சைத்தான் அங்கே பிடிக்கிறான். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும், அனைத்திலும் மிக பேணுதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றை மாத்திரம் பிடித்து ஒன்றை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நாம் நஷ்டவாளர்கள், கைசேதத்துக்குரியவர்கள். எனவே இதை நாம் விளங்க வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, சைத்தானுடைய அடுத்து மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி தான், அவன் என்ன செய்வான் என்றால் அவன் அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே இதை பல இடங்களிலே அல்லாஹு தாலா இதை சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்லும் போது சொல்கிறான், அவர்களுடைய செயல்களை சைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். கொஞ்சம் எடுத்து பாருங்க, இது இவ்வளவு பெரிய சூழ்ச்சி என்று. என் அருமையான சகோதரர்களே, என்ன செய்யறான்? பாவங்களை எல்லாம் எப்படி காட்டுறான்? அழகாக்கி காட்டுகிறான், அழகுபடுத்தி காட்டுகிறான், நியாயப்படுத்தி காட்டுகிறான். இது ஒரு மிகப்பெரிய சைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் சிறுக்கிலே வீழ்ந்திருப்பவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிதத்துகளை செய்யக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அதை நன்மையாக கருதி புனிதமாக கருதி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இன்றைய உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம் என்று பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் அனாச்சாரங்களோ அவைகளெல்லாம் பெரிய கலாச்சாரமாக நாகரிகமாக மாறி இருக்கிறது. நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இன்றைய உலகிலே இவைகளெல்லாம் மிக கீழ்த்தரமானவைகளோ, இவைகளெல்லாம் அனாச்சாரங்களோ அவைகளெல்லாம் கலாச்சாரம் இன்றென்னது அரை நிர்வாணமாக செல்வது தான் என்னது இன்று சமூகத்திலே பெரிய ஆடம்பரம். சமூகத்தில் எது கண்ணியமாக இருக்குது? அரை நிர்வாணமாக செல்வது. நறுமையானவர்களே, முழுமையாக ஒரு பெண் ஹிஜாபை பேணி செல்வார் என்றால் அது சமூகத்திலே ஒரு பிற்போக்கான ஒன்றாக பார்க்கப்படுகிறது, அது அநாகரிகமாக பார்க்கப்படுகிறது. அப்போ எது நாகரிகம்?
என்று எப்படியெல்லாம் சிந்தனைகளை ஷைத்தான் மாற்றியிருக்கிறான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு மோசமான நிலை. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பெண் பிள்ளைகள் அரை நிர்வாணமாக செல்வதை விரும்புகிறார்கள். ஒரு கணவன் மனைவி அப்படி செல்வதை விரும்புகிறான். அவன் எப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் நாங்கள் வாழ்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்கிறான், அதாவது இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்று என்னென்னவைகள் எல்லாம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்றதோ, என்னென்ன டெக்னாலஜியுடைய முன்னேற்றங்களோ, அதையெல்லாம் ஷைத்தான் அழகாக பயன்படுத்துகிறான் இல்லையா. கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஸ்கைப்பில் வந்து பல மணி நேரங்கள் பேசுகிறாங்க, பேசினா அதில் பார்த்தீங்கன்னா அரைக்கார ஊறுபலாய் தான். ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பேசுறதுக்கு என்னது, எவனோட இருந்தால் பேசலாம், பல ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அங்காலிருந்து என்ன செய்யப்படுது, ஷைத்தான் பாருங்க. முந்தி வந்து இப்படி அதாவது புறம் பேசுவதாக இருந்தால் என்ன செய்ய, ரெண்டு பேர் சந்திச்சு தான் பேசலாம், ரெண்டு பேர் இருவர் சந்தித்தால் தான் பேசலாம் இல்லையா. இப்போ அப்படியா பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அங்கே அப்பால் இருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், அதை பயன்படுத்துகிறான். அதை எப்படி பயன்படுத்துகிறான், நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சது அடுத்தவங்களை பற்றி பேச்சு தான். ஏன் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, பல மணி நேரங்கள் என்ன தான் பேசுறது திரும்ப திரும்ப. அப்போ என்ன நடக்கும், அடுத்த வீட்டை பற்றி வரும், அதுக்கு அடுத்த வீட்டை பற்றி வரும், அந்த ஊரில் உள்ள பற்றி, இப்படியெல்லாம் என்னது இப்படியே வர ஆரம்பிக்கும். பார்க்குறோமா இல்லையா. அப்போ என்ன ஷைத்தான் பாருங்க எப்படி அதை பயன்படுத்துகிறான், ஷைத்தான் என்ன செய்கிறான் அதை எப்படி பயன்படுத்துகிறான். என் அருமையான சகோதரர்களை, சர்வசாதாரணமாக பொய் என்ன செய்யப்படுது, மொபைல் எடுத்தாலே என்னது பொய்யில் தான் ஆரம்பிக்குது. இப்படி ஷைத்தான் என்ன செய்கிறான், இதை இவைகளை எல்லாம் ஷைத்தான் பயன்படுத்துகிறான். ஷைத்தான் செய்கிறான் பயன்படுத்துகிறான். நெட்டுக்கு முன்னால் உட்கார்றார், என்ன செய்கிறாரு, தனது கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காருகின்றார். உட்கார்ந்து ஆபாசமானவைகளை பார்க்கிறார், விரசமானவைகளை பார்க்கிறார். நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் எப்படி விளையாடுறான்னு பாருங்க. அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன, நல்லவைகள் இருக்கின்றன. நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கானவர்கள் எந்த சைடுகளை பார்த்துருப்பாங்க, ஆபாசமான விரசமான சைடுகளை தான் பல மில்லியன் கணக்கானவர்கள் பார்த்துருக்கிறார்கள். நல்லவைகளை எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க என்று பார்த்தீங்கன்னா மிக அதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிக குறைவு. அப்போ ஷைத்தான் எப்படி வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்கிறான் பாருங்க. ஷைத்தான் செய்கிறான் எப்படி வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்கிறான். அன்று நீங்கள் ஆக கூடுதலாக போனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறானா இல்லையா, முதலாவது பார்க்கக்கூடிய பார்வை உனக்குரியது, அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது, நீ பார்வை திருப்பி கூடாது, ஷைத்தானுடைய பார்வை. அன்று சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி தானே பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், நேரடியாக அப்படி கடை தருள் அப்படி தான் அதை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. இன்று அப்படியா, இன்று ஒரு செய்தியை தான் பார்க்க முடியுதா. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு செய்தி வாசிப்பதை எடுத்தாலும் ஒரு அழகான ஒரு பெண் தான் வந்து செய்தி வாசிக்கிறார், பார்க்குறோமா இல்லையா. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த இன்றைய டெக்னாலஜியுடைய வேகத்தை விட அவனுடைய வழிகேட்டுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. இதனுடைய வேகத்தை விட எது வேகமாக இருக்குது, இவர்களை எப்படி வழிகெடுக்கலாம் என்ற வேகம் அதிகமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, யுஸ்பிஹு மூமினன், காலையிலே மூமினாக இருப்பான், வயும் சி காஃபிரா, மாலையாகும் போது காஃபிராகி விடுவான்டா. இதுதான், இது எப்படி இவ்வளோ வேகமாக எங்க கொண்டு போறான் ஷைத்தான், அப்படி குஃப்ரின் பக்கமும் வழிகேட்டின் பக்கமும் இவைகள் மூலமாக கொண்டு செல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் கேட்கிறான், ஒருவன் தனிமையிலே இருக்கிறான், தனிமையிலே இருக்கின்ற போது அவனுக்கு ஷைத்தான் என்ன ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான், உன்னை யாரும் பார்ப்பதற்கு இல்லை, நீ என்ன செய்யலாம், ஆபாசமானவற்றை பார்க்கலாம், விரசமானவற்றை பார்க்கலாம் என்று ஒரு ஊசலாட்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். அருமையான சகோதர, அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் அறியவில்லையா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை. அல்லாஹ் சொல்றான், யஸ்தஃபூன மின الناس ولا يستخفون من الله, மனிதர்களிலிருந்து அவன் என்ன செய்யலாம், மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு அவைகளை மறைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், இப்படியாக அவன் எல்லா நிலைகளையும் தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், வைம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தானி நஸ்ர், நஸ்ர்ன்றதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ மிக வேகமாக வரக்கூடிய ஒன்று, அப்படியான ஒரு பிடிதான் அது. ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி இருக்குதா இல்லையா,
அப்படியான ஒரு ஒரு ஊசலாட்டத்தை ஒன்றை ஏற்படுத்துவான். அது மிக வேகமாக இருக்கும், அது சொல்ல முடியாது. அவ்வளவு வேகமாக, நொடிகளை விட செகண்ட்களை விட அது மிக வேகமாக இருக்கும். அப்படியானது உங்களை பிடித்து கொள்ளும் போது ஃபஸ்தைத் பில்லா, அல்லாவிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டு ரப்பிடம் பாதுகாப்பு தேடுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அவனுடைய சூழ்ச்சிகள் பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்கின்றன. அவன் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்க முடியுமோ அந்த அனைத்து வழிமுறைகளையும் அவன் என்ன செய்கிறான், அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் அந்த ரப்பிடம் முழுமையாக அவனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். சூரத்துல் நாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக் போன்ற அத்தியாயங்களில் அல்லாஹு தஆலா தனது தூதருக்குத்தான் கட்டளையிடுகிறான், நபியை நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். பாருங்கள், அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த ஷைத்தான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் இருந்தான். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், இந்த ரெண்டு அத்தியாயங்களின் மூலமாக ரப்பிடம் பாதுகாப்பு தேடுமாறு பணிக்கிறான். ஃபைதா கராத்தல் குர்ஆன், குர்ஆனை நபியை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தைத் பில்லா, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே என்ன செய்கிறான் ஷைத்தான், தனக்கு சாதகமாக சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையான விஷயத்துக்கு வந்து உட்காருவோம், ஷைத்தான் ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்துவான், அந்த விஷயத்தை நீ செய்யாமல் வந்துட்டு என்று சொல்லி என்ன செய்கிறான், உடனே ஒரு ஞாபகம் வருது, உடனே எழும்பி போகிறான். பார்த்தீங்கன்னா ஷைத்தான் எப்படியெல்லாம் சில விடயங்களை கூட அவன் நினைவுக்கு கொண்டு வருகிறான், ஏன், நன்மையை விட்டு அவனை தடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, நமது பகிரங்க விரோதியாக எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நாம் இனம் காண வேண்டும். குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல செய்திகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதக்கும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷானி, ஷைத்தான் உங்களுடைய எல்லா விடயங்களிலும் வருவான். நாங்கள் நினைக்கக்கூடாது இபாதத்தில் மட்டும்தான் வருவான், அப்படி இல்லை, இபாதத்தில் மட்டும்தான் ஷைத்தான் வருவான் நினைக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விடயங்களிலும் அவன் வருவான், வந்து எப்படி உங்களை வழிகெடுக்கலாம் என்றுதான் அவன் சூழ்ச்சி செய்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ரப்பிடம் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சூரத்துல் ஃபலக், அன்னாஸ் போன்ற அத்தியாயங்களை அதிகம் அதிகம் நாம் ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சியை நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும். இவைகளெல்லாம் அவனது சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.